20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுமியாக கோயம்புத்தூர் மருதமலை மலையடிவார பகுதியில் இயற்கை காட்சிகளை கண்களால் சிறைப்பிடித்தவர் உஷா. இன்றோ ஆப்பிரிக்க காடுகளில் வனவிலங்குகளை கேமராவால் வளைக்கும் வைல்ட் லைஃப் போட்டோகிராபர். இவரின் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் வனவிலங்குகளை அட்டகாசமாக காட்சிப்படுத்துகின்றன. தற்போது கென்யாவில் வசித்து வரும் உஷாவுடன் பேசினோம். சின்ன வயசுல மருதமலை மலையடிவார பகுதியில இருந்ததால இயற்கை என்னோட கலந்திருந்தது. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஒர்க்ல இருந்தப்ப கூட பல சுற்றுலா தலங்களுக்கு போய் என்னோட பேசிக் மாடல் கேமராவால போட்டோஸ் எடுப்பேன். 2006 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறமா கணவரோட கென்யா தலைநகர் நைரோபியில செட்டில் ஆயிட்டேன். ஒரு தடவை மசாய் மாரா வனவிலங்கு சரணாலயத்துக்கு கணவரோட போனேன். அங்க எக்கச்சக்க விலங்குகளை பார்த்ததும் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. தொடர்ந்து பல சரணாலயங்களுக்கு போய் என்னோட பேசிக் மாடல் கேமராவிலேயே போட்டோஸ் எடுத்து எனக்கே எனக்காக ரசிப்பேன். பையன் சாஸ்வத் ஹரீஷ் பிறந்தப்போ சிஏ வேலையிலிருந்து பிரேக் எடுத்தேன். அப்போ போட்டோகிராபி ஃபீல்டுல அதிக ஆர்வம் உண்டாச்சு. அவ்வளவுதான், முந்தைய வேலையை விட்டுட்டேன். முழு நேர வைல்ட் லைஃப் போட்டோகிராபர் ஆயிட்டேன். ஆப்பிரிக்கா கண்டத்தோட பல சரணாலயங்களுக்கு குழுவாவும் தனியாவும் பயணம் செஞ்சிருக்கேன். கடந்த 4 50 மேற்பட்ட சரணாலயங்களை பார்த்தாச்சு. வனவிலங்குகளோட இயல்பான, மூர்க்கமான, மகிழ்ச்சியான பல வித்தியாச தருணங்களை போட்டோ எடுக்கிறதே ரொம்ப அலாதியான ஒரு விஷயம். காலையில 6 10 வரைக்கும், அப்புறமா ஈவினிங் டைம்ல தான் விலங்குகள் உற்சாக மனநிலையில இருக்கும். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது சிறந்த நேரம்னு நான் சொல்லுவேன். வெயில் நேரங்கள்ல மிருகங்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ போட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். சிங்கம், புலி, சிறுத்தைன்னு இதெல்லாம் இறைய வேட்டையாடி சாப்பிடுற ஆக்ஷன் காட்சிகளை பல மணி நேரம் காத்திருந்து புகைப்படம் எடுப்பேன். அந்த சவால் சம த்ரில்லிங்கா இருக்கும். நான் உட்கார்ந்து இருக்கிற சஃபாரி ஜீப் மேலேயே சிறுத்தை நிக்கும். அந்த திக் திக் நிமிடங்களா இருக்கட்டும், துரத்துற யானிட்ட தப்பிச்சதுன்னு நிறைய சவால்களை நான் எதிர்கொண்டிருக்கேன். என்னோட அனுபவத்துல சரணாலயங்கள்ல வசிக்கிற பெரும்பாலான விலங்குகளை நான் பார்த்திருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ட்ரிப்புமே ரொம்ப புதுமையான அனுபவத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. ஒரு தடவையும் அந்த விலங்குகளை வித்தியாசமான ரூபத்துல நான் பாக்குறேன் என்கிற உஷா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் வைல்ட் லைஃப் போட்டோகிராபர் ஆஃப் 2016 மற்றும் ஷூட் தி ஃப்ரேம் இன்டர்நேஷனல் போட்டோகிராபி விருதுகளை வென்றுள்ளார். எனக்கு எல்லா வகையான விலங்குகளையும் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கொரிலா, வரிக்குதிரைகள் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். உலகத்துல 90 கொரிலாக்கள் மட்டும்தான் இருக்கு. அழிவோட விளிம்புல இருக்கிற உயிரினங்கள்ல இதுவும் ஒண்ணு. கிழக்கு ஆப்பிரிக்க கண்டத்தோட உகாண்டா, ருவாண்டா, காங்கோ நாடுகள்ல மட்டும்தான் வசிக்குது. மற்ற வனப்பகுதிக்கு போற மாதிரி இங்கெல்லாம் ஜீப்ல போக முடியாது. கரடுமுரடான பாதையில நடந்துதான் போகணும். கொரிலாவை நாம ஐ டு ஐ பார்க்கவே கூடாது. அது கோபத்தோட நம்ம பக்கத்துல நெருங்கி வந்துடுச்சுன்னா அசையாம நிக்கணும். எதுவுமே செய்யாம போயிடும். அதிக கோபமான தருணங்கள்ல நம்மள தாக்க கூட செய்யும். வைல்ட் லைஃப் போட்டோகிராபி பயணத்துல சஃபாரி ஜீப்பை விட்டு யாருமே இறங்க கூடாது அப்படிங்கறது ரூல்ஸ். அடர்ந்த காடுகள்ல இரவு நேரங்கள்ல தங்க முடியாது. திரும்பவும் வெளிப்பகுதிக்கு வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுக்குள்ள போவோம். விலங்குகளோட பார்வையில மனிதர்களும் ஒரு விலங்கு தான். காட்டு விலங்குகள் எப்பவுமே மூர்க்கமானது. ஆனா மனித மிருகத்தால அதுக்கு ஆபத்தும் தொந்தரவும் ஏற்படாத வரையில அதால நமக்கும் எந்த தொந்தரவும் வராது. விலங்குகளோட செல்ஃபி எடுக்கிறேன்னு பல பேர் தொந்தரவு செய்யும் போதும், உணவு கிடைக்காம இல்லனா தனிப்பட்ட காரணங்களால கோபமா இருக்கும் போது மட்டும்தான் அது நம்மள தாக்கும் என்கிற உஷாவின் குரலில் நேசம் பிரகாசித்தது. இதுவரைக்கும் பல நாடுகளோட வனவிலங்கு சரணாலயங்களுக்கு போயிருக்கேன். இந்தியாவோட ஜிம் கார்பரேட் தேசிய பூங்கா, ரந்தம்பூர் தேசிய பூங்கா, கபினி தேசிய பூங்கா இதுக்கெல்லாம் போயிருக்கேன். வருஷத்துக்கு 1-2 இந்தியாவுக்கு வருவேன். அப்போல்லாம் தவறாம ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு விசிட் அடிச்சிடுவேன். என் கணவரும் பையனும் கொடுக்கற சப்போர்ட்னாலதான் வைல்ட் லைஃப் போட்டோகிராபில என்னால சிறப்பா செயல்பட முடியுது. ஆரம்பத்துல ஒரு பொண்ணா ஃபாரஸ்டுக்கு போறது ரொம்ப சவாலாதான் இருந்தது. இதெல்லாம் வேண்டாமேன்னு என் அப்பா அம்மா கூட சொன்னாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு என் பயணத்தை ஆரம்பிச்சேன். சில ஃபாரஸ்ட் பயணத்துக்கு அப்புறமா என்னோட அப்பா அம்மாவுக்கு பயம் போயிடுச்சு. என் ட்ரிப் பத்தியும் அங்க நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பத்தியும் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாங்க. பரபரன்னு ஓடுற வாழ்க்கை பயணத்துல பல விஷயங்களை தொலைக்கிறோம். அதுல இருந்து விடுபட ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டாம். எல்லாருமே அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்தாலே போதும். மனசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த உலகம் விலங்குகளுக்கும் சேர்ந்ததுதான் அப்படிங்கிற உண்மையும் நமக்கு புரியும். என் ஆசையெல்லாம் ஒண்ணுதான். உலகத்துல எக்கச்சக்க வனவிலங்குகள் இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்து ரசிக்கணும், விதவிதமா போட்டோஸ் எடுக்கணும் என பரவசத்துடன் முடித்தார் உஷா. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.